ஜும்மா தினத்தில் நாம் எல்லாம் பங்கெடுத்துருக்கிறோம். இஸ்லாமிய சமுதாயத்தில் திருமறை குரானையும் நபியல்லாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளையும் மட்டுமே முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டும் என்ற பிரச்சாரத்தை முஸ்லிம்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக பொதுக்கூட்டங்கள், திருமுனை பிரச்சாரங்கள் போன்ற அந்த வழிகளோடு மாநாடுகள் வழியாகவும் இந்த 35 ஆண்டு காலங்களில் ஏகத்துவ பிரச்சாரம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இறைவனுக்கு இணை வைக்கிற மாபாதக செயலிலிருந்து முஸ்லிம்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று சிர்கு ஒழிப்பு மாநாடு என்று ஒரு மாநாடு நம்முடைய ஜமாத்தால் நடத்தப்பட்டது. அதேபோல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவங்களை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், அவங்க மட்டும்தான் நமக்கு மாடல் என்பதை விளக்குகிற வகையில் முஹம்மது ரசூலுல்லாஹி என்ற தலைப்பில் மாவட்டங்கள் தோறும் பல மாநாடுகளை நாம் நடத்தினோம். அந்த வரிசையில் திருமறை குரானை விளக்கி மாநாடுகள் நடத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் திருக்குரான் மாநாடு என்று ஒரு மாநாடையும் நம்ம அறிவிப்பு செய்திருக்கிறோம். திருக்குரானை பற்றி எத்தனை பேர் மாநாடுகளை நடத்தியிருக்கும் பொழுது ஏன் ஒரு மாநாடை நாமும் நடத்த வேண்டும் என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கிறது. குறிப்பாக முஸ்லிம்கள் மத்தியில் குரான் மாநாடு என்ற ஒரு மாநாடு தேவையா? முஸ்லிம்கள் தான் குரானை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே, நம்பிக்கொண்டிருக்கிறார்களே என்றெல்லாம் முஸ்லிம்கள் பலரும் இப்படி நினைக்கிறார்கள். திருமறை குரானை பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த குரானை மதிக்க வேண்டுமோ, எப்படி அணுக வேண்டுமோ, அப்படி இந்த சமுதாயம் குரானை மதிக்கிறார்களா என்று கேட்டால், மதிப்பதற்கு அவங்க வைத்திருக்கக்கூடிய இலக்கணம் இருக்குல்ல, அது குரானை மதிப்பதில் வராது. குரானை எப்படி மதிக்க வேண்டுமோ அப்படி குரானை மதிக்கணும், எப்படி மதிக்க தேவையில்லையோ அப்படி மதிக்க தேவையில்லை. குரானை வந்து எப்படியெல்லாம் முஸ்லிம்கள் இன்றைக்கு மதிப்பதாக சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் புறக்கணிக்கிறார்கள், குரானுடைய போதனைகளையே புறக்கணிக்கிறார்கள் என்பதையெல்லாம் நம்ம நினைத்து பார்த்து தான் இந்த குரானை பற்றி, குரானை பின்பற்ற வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி ஒரு மாநாடு நடத்தியே ஆக வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தோம். இப்போ நீங்கள் முஸ்லிம்கள் எப்படியெல்லாம் குரானை மதிக்கிறார்கள் பாருங்க. குரானை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் எப்படி பார்க்கிறார்கள், அதை பட்டு துணியில போர்த்தி அழகான முறையில் பள்ளிவாசலுடைய ஒரு பீரோல அந்த குரான் வந்து பூட்டப்பட்டிருக்கும். பள்ளிவாசலுடைய அலமாரியில் பள்ளிவாசல்களில் குரான் வைத்து பூட்டப்பட்டிருக்கும். பெரும்பாலான பள்ளிகளில் அன்றாடம் காலையிலையும் மாலையிலையும் பள்ளிவாசலில் எதை படிப்பார்கள், எதை நன்மையை நாடி சில பேர் வேண்டுமானால் குரானை அரபி மொழியில் படிப்பார்கள், அதை விளங்காமல் படிப்பார்கள். ஆனால் இந்த திருமறை குரானை வைக்க வேண்டிய இடத்துல தாலிம் தொகுப்பு என்று கப்சாக்களும் கதைகளும் புருடாக்களும் அடங்கிய தாலிம் தொகுப்பை பள்ளிவாசலுடைய மிம்பரில் வைத்துக் கொண்டு அதை அன்றாடம் படிக்கிறார்கள். இந்த குரான் வந்து அலமாரியில் பூட்டப்பட்டிருக்கிறது, தாலிம் தொகுப்பு பள்ளிவாசல் மிம்பரை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப குரானை மதிக்கிறார்களா, தாலிம் தொகுப்பு மதிக்கிறார்களா? தாலிம் தொகுப்பு என்பது ஒரு மனுஷன் எழுதுனது. குரான் வசனம் சில ஹதீஸ்களை போட்டுவிட்டு நிறைய பெரியார்கள் பேர்ல நிறைய கதைகளை விட்டு வைத்திருக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு நிகராக காலையிலும் மாலையிலும் பள்ளிவாசல படிக்கிறார்கள் என்றால் இது குரானுடைய மகத்துவத்தை வழங்கியிருக்கிறாங்களா? அதே மாதிரி குரானை மாதிரியே நிறைய கிதாபுகளை இவங்க உண்டாக்குறார்கள். குரானை மதிக்கிற மாதிரி அதை மதிக்க வேண்டும் என்று மக்களுக்கு மார்க்க அறிஞர்களை சொல்லித்தருகிறார்கள். என்ன கிதாபு? மௌலிதி என்ற பெயர்ல இப்ப இருந்து ஒரு 350 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த, கேரளாவை சேர்ந்த சில பேர் உண்டாக்கிய அரபு பாடல், அரபு கவிதை என்ற கவிதை இருந்தால் மட்டும் பரவாயில்லை, நம்ம ஏத்துக்கிட்டு போயிடலாம். அது ஒரு வணக்கமாக கருதப்படுகிறது. அதுல உள்ள ஏராளமான வரிகள் அல்லாஹ்வுக்கு நிகராக நபிகள் நாயகத்தை கொண்டு போய் வைக்கிற மாதிரி இருக்கிறது. சில நல்ல மனிதர்களை அல்லாஹ்வுக்கு நிகராக கொண்டு வைக்கிறார்கள், அப்படி புகழ்கிறார்கள். இப்படிப்பட்ட இணை வைப்புகள் அடங்கிய ஒரு பாடலை அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல படிக்கிறார்கள். திருமறை குரானுடைய மொழியாக்கங்கள் போதிக்கப்பட வேண்டிய இடத்துல மௌலிது ஷரீஃபு, குரான் ஷரீஃபு மாதிரி என்ன செய்யறாங்க, குரானுக்குள்ள மாதிரியான மரியாதையை மௌலிது கொடுக்க வேண்டும்.
Apuning raga bandi. Yevana orang tu unda kena mood kitab. Adi yar unda kena angga inbar kuda bure. Ada puruman report illa. Anja kitab awi tu kunda. Anja Arabi busa awi tu kunde. Ini mood syarif. Quran syarif umari mood syarif unde. Padi kepada illa ya. No iwar tergani padi kepada kerde. Manggala karaman nikel cikirna padi kepada kerde. Bahala uriye biasa tu kulla uru bawar eh, iunga unda kala kitab kala kuuruk eventmentre, inun jolap mona lala uriye biasa tu kulla, Quran kula mutan vitlan udwar gan, manggala karaman vitlan mudde, apri nu Quran matte perti mudde, uyer tu kuriye kacih lala muslim kala bakro, apa Quran kani kara agai mudde yendra uru nula uaki, ada Quran kani kara agai ni tu kuntruk lairgil, lala uriye pali gile ada ukande, wodi kuntruk lairgil. Adem mari Quran urutnya setengah lagi pembetulan ini Muslim gel Quran yang banding velanga dengan orang Quran velanga ada, mereka yang velangu Madzhab kitab gel, Marka haringer gel, Magan gel, Mola nak gel, Mola imar gel, nomor yang alim bermak gel, awu biasa tak kerai tu kurit Quran ada sekarai tu kurit Madzhab setengah lundai kita orang gel, adzan velangu madzhab Quran velanga ada, Quran Muslim gel, apa ni madzhab orang tu barang. Quran batu tu ni kita boleh tahu kila bagi kita ada, ada kila kerumah nama chair lokar kita, nama wajar mana itu lokar kita, ini Quran ay, agama madi kira lachan, Quran mana pada mandor itu kalau nan mai naari, wajar itu pun berdua orang, yang abdi yang itu punal pun berdua orang, anak ini Quran purindu nak kira orang, Quran velengi ada falap pun orang orang kita, adalah mak velengi ada, velengi ada itu makal purukni kira orang macam, marka haringi orang makal kapri bodi kira orang. Quran leh, itu ni orang orang Allah suli kata, apabila itu dah berurun al Quran, amala kulubin akwalukat, abar galin dah Quran ini sendiri berkenan dah, ma, abar galin dah ini itu leh putuk garak dengan Allah, ada wah ini itu ni terendah bare, kalbu terendah bati, ini dah mulaiye, wah ini terendah bati, ini dah Quran wando puri nyum, ni sendiri jebati, ini dah leh beri pada bare lah, apa ni dah Allah Quran leh Quran velengga kuriya bagi leh, amacir dengan na, Muslim galah puri kerangnya, Quran velengga ade. Allah sabal orang, lau kan min Hindi gayril lagi, lau wajud ufi ikhtilafan kasirah. Allah Allah ada biar, yar demurun dah ini Quran Allah putuk maya mal. Ini dalam neraya murun barang ini bar terpier gel. Quran muluk tiada murun barang ini. Netur becinne kur becinre, Quran lal murun barang kevela illah, puy illah. Inral lal Quran sabal berdu. Quran perci partal, yenda samudaya mu Quran lal murun rukun sulubam beriyal. Apapun murni ilah ini solat kuriye, pada nahl nutra anjgalak murnal Quran jurnye, anai itu visiinggalume, inrai ki makkalal yetu kula padal kerde, yetu kundukra argel, illari inda Quran urie pada yenu ki baru argel, apapun inda Quran jurlu di inda visiemu, itu pada nahl nutra anjgalak murnal disunna de, itu la urla dengiya anu disunlu de, adu puyya argde, apapun jolam muriye, apapun muran bala itu uru veda marangkaral, inda veda melanggalangkaran, Muslim galu uru bokang Quran purukani kira argel. Marka hari ini orang Muslim kalau kita boleh kerangkan, Quran ini, ninggal velang boleh agai orang, aduk pagan je kalai kalau kat terkenal, tabuli ke dalim tu opleh dah yelit kerangkan, Quran velang kerangkan apa nene, nahu dengerkan, sarfu dengerkan, luga dengerkan, ayamar mantik dengerkan, yelakinggal dengerkan, Quran teri kerana anda pagan je kalai kalai, ni pelikkan, yel warso marsa ulai, poi ni kupu hotna, orang ke Quran velang muriyum. Apun dah ini orang nama kita jawab lelalan bawa naik liya Muslim gal iya Quran baca terumbal ini sura. Ia muda pun al gal kiri kerja matna Quran. Matan air tulah kalian apa Quran mana sura de? Apa yabar mana sura de? Ia halal enggak de? Ia haram enggak de? Ia ni lah Quran apa Muslim gal baca orang lah. Nampu reval wheel vali hati emre Quran air tu kulur ajaran ni kita. Quran ada kerja matar gal. Nampu val kiki Quran ini datu tu sura de. Muslim gal lah ada makluk ke? Enna message baca kira de? Muslim gula tu Quran lalu lari orang yang naya, ada yang lain bar kamil, firman Arabi yang ada wajar itu tulu gaya wajar itu, ini tu matanya main bertukar gel, karena yang naya, ulama kalau sorang naya, Quran velanga ada, ada mati illa, ini orang gula yang ada makan gula yang re, Muslim gula naik kira gelo, apa dia bertam makan gula mar karing gel, makal kena bos yang dari mana, ini Quran ini gel pelik pada ibu dae, Quran ini kert pada ibu dae. Mark karing kerudu sebab yang lalu karbi kalian, nael, aduh rumah serendah deh. Orang mak kerudu bayar nak kekerudu kalah, aduh Quran buat kerudu serendah. Sheikh suruh kerudu kekerudu, ni Quran yang pelik kerudu serendah deh. Quran yang pelik kerudu, itu Sheikh suruh kerudu.
இப்படின்னு குரானை மார்க் அறிஞர்கள் அவமரியாதை செய்கிறார்கள். இந்த குரானுடைய மகத்துவத்தை முஸ்லிம்கள்ட்ட விளக்கணுமா இல்லையா? அதே மாதிரி கஸாலின்னு சொல்வார்கள், முஸ்லிம்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு அறிஞர், ஒரு பெரிய கல்விமான் என்றெல்லாம் சொல்வார்கள். அவருக்கு வழங்கின மாதிரியான கல்வியை இறைவா எங்களுக்கு வழங்க என்று மார்க்க அறிஞர்கள் மதரசா மாணவர்களும் சொல்லித் தருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு கல்விமான், கல்வி கடல், கல்வி கடலாம் கசாலின்னு கூட நாவரணி பார்த்து ஒரு பாடல பாடியிருப்பார். அப்படிப்பட்ட கல்வி கடல்ங்கிறார்ல, கல்வி கடல் இல்ல, அவர் அறியாமை கடல். அவர் போதித்த அனைத்து அத்துவைதம், சூஃபிசம், அல்ல மனுஷன கடவுளாக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை உலகத்துக்கு போதித்தவர், முஸ்லிம்களுக்கு போதித்தவர் இந்த கசாலிங்கிறவர். இவர் என்ன சொல்றாரு குரானை பத்தி, அவருடைய கருத்தை பாருங்க. குரான் வந்து திரும்ப திரும்ப ஒரே வசனங்கள் நம்ம படிக்கிறோமா, ஒரே சூறாக்களை படிக்கிறோமா? இது நம்முடைய உள்ளத்துல தாக்கத்தை ஏற்படுத்தாது. எது நம்முடைய உள்ளத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும் கேட்டா, கவிதைகள் பாடல்கள் இருக்குல்ல, அர்த்தமுள்ள பாடல்களை நீங்கள் கேட்பீர்களே ஆனால், இசையை கேட்பீர்களே ஆனால், அதுதான் உங்களுடைய உள்ளத்துல வந்து ஒரு மயக்கத்தை உண்டாக்கும், ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு. உதாரணத்துக்கு ஒரு கதையை கூட சொல்லி காட்டுறாரு. ஒரு ஆலிம்சா பயங்கரமா குரான் வசனங்களை சொல்லி வந்து பாடம் நடத்திட்டு இருந்தாரு, மக்கள் அப்படி தூங்கி வழிஞ்சாங்க. திடீர்னு ஒரு கவிதை எடுத்து விட்டாரா, ஒரு ஆள் வந்து ஒரு கவிதையை பண்ணானா, ஒரு புறா கவிதையை வந்து சொன்னார ஒரு ஆள், உடனே மக்களுடைய மனசுல அப்படி திரும்பிடுச்சான். என்ன குரான் கேட்டு கேட்டு புடிச்சு போயிருது. கவிதைகளை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கவிதை இருக்கிற சொல்றாரு கஸாலி இமாம் சொல்றாரு. கஸாலி இமாம் என்ற மக்களால் வந்து கல்விமானி என்று, கல்வி கடல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கஸாலி சொல்றாரு, புனித வேதம் வந்து நமக்கு புளிச்சிரும், புறா கதை இருக்கிற புறா கவிதை அதுதான் எனக்கு இனிக்கிறது, அதுதான் மக்களுக்கு இனிப்பா இருக்கும் சொல்லி, புனித வேதத்தை விட புறா கவிதை வந்து ரசியுங்கள் என்று மக்களுக்கு சொல்றாங்கடா. அப்ப குரானை எப்படி மதிக்கிறார்கள், குரானுக்கு நிகராக புகாரியை நினைக்கிறார்கள், அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல சலஃபுகள். தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க, குரானுக்கு நிகராக புகாரி, புகாரியில சைகுல் புகாரியில தப்பு கிடையாது, அல்லாஹ்வுடைய வேதத்துல மட்டும்தான் தப்பு இல்லை, அல்லாஹ்வுடைய வேதத்துல மட்டும்தான் பொய் இருக்காது, அதுல கருத்து குழப்பங்களும் இருக்காது. எந்த மனுஷன் உண்டாக்குன நூலா இருந்தாலும் அதுல ஏதாவது ஒரு கதை வருத்தம் செய்யும், ஏதாவது ஒரு முரண்பாடு இருக்கத்தான் செய்யும். ஆனா புகாரி மாம் எப்படிப்பட்டாரு, அவர்கிட்ட தப்பு வர சான்ஸே கிடையாது என்றெல்லாம் குரானுக்கு நிகராக தௌஹீத் என்ற போர்வையில் இருப்பவர்கள் கூட குரானுக்கு நிகராக சில நூல்களை கற்பனை பண்ணுகிறார்கள் என்றால், குரானுடைய மகத்துவத்தை முஸ்லிம்கள்ட்ட விளக்கணும். குரான் எதுக்காக வேண்டி, குரானுக்கு நிகராக ஏதாவது ஒரு நூல் உலகத்தில் இருக்குதா? படித்தால் புரியாமலே படித்தால் நன்மை தரக்கூடிய ஒரே வேதம் தாலிம் தொகுப்பு இல்லை. உங்களுக்கு புரியாட்டு சும்மா ஒரு படிக்கிறீங்க, நன்மை எதுக்கு இருக்குது? மூலு கிதாபுகள் கிடையாது, அல்லாஹ்வுடைய வேதத்தை மட்டும்தான் ஆலிப்னு படித்தால் பத்து நன்மை, லாம்னு படித்தால் பத்து நன்மை, மீம்னு படித்தால் பத்து நன்மை. புரியாமலே படிச்சு மக்கள் வந்து ரசிக்கக்கூடிய வகையிலே குரான் இருக்கிறது. அவர் சொல்றாருல்ல கஸாலி இமாம் சொல்றாருல, கேட்டு கேட்டு புளிச்சு போயிருந்து ரமலான் மாதத்துல மக்கள் கூட்டம் கூடுது பள்ளிவாசல்கள், எதுக்காக வேண்டி, உலகம் முழுக்க ரமலானுடைய அந்த இரவு தொழுகையில மக்கள் கூட்டம் கூடுறாங்களே. நடிகர் வந்திருக்கிறார பள்ளிவாசலுக்கு, நடிகர் வருவாரா? ஏது அரசியல்வாதி வந்திருக்க வேண்டி ஒவ்வொரு ரமலானுடைய இரவுகளை மக்கள் கூடுறாங்களா? விடிய விடிய நின்று வணங்குறாங்கல்ல, எதுக்கு வர்றாங்கன்னு கேட்டா, அங்க டான்ஸ் கிடையாது, கூத்து கிடையாது, கும்மாளம் கிடையாது, சீட்டு அடிக்கிற கிடையாது, கைதட்டுற கிடையாது, அல்லாஹ்வுடைய வேதத்தை தொழுகையில ஓதுகிறார்கள். அதனுடைய அந்த ராகத்துல மயங்கி போய் கால் கால் வீங்க வணங்கக்கூடிய அளவுக்கு குரானோடு மக்கள் லைத்து போனிக்கிறார்கள். அல்ல இந்த குரானை பத்தி சொல்லும் பொழுது கூட அதே மாதிரிதான் குரானை பற்றி அல்லாஹ் சில இது சொல்றான். எப்படி இந்த குரானை பத்தி அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் நஸ்ஸல அஸ்னல் ஹதீஸ் கிதாபன் முத்தஷாபிகன் மதானிய, திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய இலக்கிய நயம் மிகுந்த இந்த வேதத்து வரைக்கும் மக்களோட வாழ்ந்த ஒருத்தர், சாதாரண மனிதராக இருந்த ஒருத்தர், என்கிட்ட அல்லாஹ் பேசுறான், எனக்கு வகி வருது அப்படின்னு சொன்னா மக்கள் ஏத்துக்கிடுவாங்களா? அவங்க கேட்டார்கள், மாலிகாதர் ரசூல் ஏக்குழு தாம வயம்சிபுல் அசுவாக், இவர் என்னப்ப தூதரு, நம்மள மாதிரி கடவீதி நடந்து போறாரு, நம்மள மாதிரி சாப்பிடுறாரு, இவர் எப்படி தூதர் நாங்க ஏத்துக்கிறது? இப்படின்னு சாதாரண மனுஷன் திடீர்னு தானே தூதர் ஏத்துக்கிற முடியாது அப்படின்னாங்க. அப்ப அல்லான்னு செய்யறான், அது உண்மைதான், அவன் கேட்கற உண்மைதான், நீ சாதாரண போய் உன்னை திடீர்னு தூதர் ஏத்துக்கிற மாட்டாங்க, ஏதாவது ஒரு அற்புதத்தை பண்ணி காட்டு அப்படின்னு ஒவ்வொரு இறை தூதருக்கும் எல்லாம் ஒரு அற்புதத்தை கொடுக்கலாம். முசா நபிக்கு ஒரு அற்புதம் கொடுக்கப்பட்டது, அவங்க வைத்திருக்கிற கைத்தடிய தரையில போடுவார்களே ஆனால், அல்லாஹ் சொல்லும் பொழுது போடுவார்களே ஆனால், என்ன வேலையை நடத்தணும் அல்லாஹ் நார்றானு செஞ்சு காட்டுவானா? கடல்ல அடிக்கிறாரு, கடல் ரெண்டா பொழுது வழி கொடுக்குது, பாறையில அடிக்கிறாரு, பாறையில இருந்து நீர் ஊற்றுக்கள் வருது, அவர் அதை கம்ப கீழே போடுறாரு, பாம்பாக மாறுகிறது,
அப்ப அவர் கம்ப கீழே போற நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்ய நினைக்கிறானோ அதை அல்லாஹ் செய்கிறான். இப்படி மூசா நபிக்கு அல்லாஹ் அற்புதத்தை கொடுக்குறான், இப்ராஹிம் நபிக்கு அற்புதத்தை கொடுத்தான், ஈசா நபிக்கு கொடுத்தான், ஒவ்வொரு தூதருக்கும் ஒரு அற்புதம் கொடுக்கப்பட்டது. எதுக்காக வேண்டி? இவர் வந்து உண்மையில் இறை தூதர் தான், நம்மள மாதிரி மனுஷன் கிடையாது, மனித தன்மையில நம்மள மாதிரி இருந்தாலும் கூட இவருக்கு அல்லாஹ்ட்ட இருந்து வழி வருகிறது, இறை செய்தி வருகிறது என்று நம்பக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதத்தை பண்ணி காட்டும் பொழுது அற்புதத்தை பார்க்கிற மக்கள் நினைப்பாங்க, உண்மையில் மனுஷன் பண்ண முடியாது, இது சூனியக்காரனுடைய வித்தை இல்ல, ஜோசியக்காரன் பண்ற வித்தை இல்ல, இது ஏதோ மேஜிக்கு இல்ல, இது அற்புதம் தான் என்று பல பேர் இந்த அற்புதத்தை பார்த்து ஈமான் கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் இருக்கல, என்ன அற்புதம்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சில அற்புதங்கள் அல்லாஹ் கொடுத்தான். அந்த அற்புதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அற்புதங்கள் அவங்க காலத்தோட முடிஞ்சு போகக்கூடிய அற்புதங்கள் இருந்தது. இப்ப சந்திரன் பிளந்தது, ரசூலுல்லாஹி காலத்துல சந்திரன் பிளந்தது, இது அந்த காலத்தில் உள்ள மக்கள் தான் நினைஞ்சாங்க, இதை வந்து பார்த்தார்கள், இப்ப அந்த சந்திரன் பிளந்த பார்த்து ஈமான் கொண்டிருப்பார்கள். இப்ப உள்ள எல்லாரும் சந்திரன்ல போய் நடக்குன்னு பார்க்கல, ஆனா சந்திரனுக்கு போயிட்டு வந்தவங்க இருக்கான்ல, அவன் சொல்றான் இந்த மாதிரி சந்திரனை பிளந்து ஒரு ஆப்பில அறுத்து ஒட்டி வச்ச மாதிரி சந்திரன் இருக்கிறது, சந்திரன் பிளந்தது என்று குரான் சொல்லுது. அதுக்காக அதுக்கு அரபியன் பிளவு என்று கூட பேர் வைக்கலாம். சந்திரன் பிளந்ததை கூட நம்ம சொன்னோமையானால் இந்த மாதிரி நீலாம்சாங்க போய் அந்த சந்திரன் இறங்குற வரைக்கும் சந்திரன் பிளந்ததுங்கிற விஷயத்தை சொன்னோமையானால் இதெல்லாம் கதைன்னு போயிருக்கும். சந்திரனாவது பிளக்கிறதாவது உலகம் அழிஞ்சு போயிருக்குமே அப்படின்னு போயிருவான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அல்லாஹ்னு செய்யறானா, அவங்க காலத்துல என்ன அற்புதம் நடந்துச்சோ அதை நீங்க கதைய சொல்லிட்டு போயிருங்க, அதாவது மக்கள்கிட்ட செய்தியை சொல்லுங்க, அற்புதம்னு காட்டுங்க. இப்படி அல்லாஹ் வைக்கல, அல்லாஹ் இப்படி வைக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு இறை தூதருக்கும் அற்புதம் கொடுக்கப்பட்டது. எனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் என்னன்னு கேட்டா திருமறை குர்ஆன். எனக்கு அல்லாஹ் வகி அறிவிச்சான்ல, இந்த இறை செய்தி தான் எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம். நாங்க அது எப்படி ஒரு புஸ்தகம் எப்படி ஒரு அற்புதமா இருக்க முடியும், ஒரு நூல் அப்படி என்ன ஒரு அற்புதம் அடங்கி இருக்கிறது அப்படின்னு கேட்டா அந்த நூல் எப்படி எல்லாம் அற்புதமாக இருக்கிறது என்று பல வகையில நம்ம விளக்கம் சொல்ல முடியும். ஒரு வகையில நம்ம சொல்றதா இருந்தா குரான்ல சொல்லக்கூடிய விஞ்ஞான உண்மைகள் இருக்கல, சில விஞ்ஞானத்தை குரான் பேசுகிறது. அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வை நிரூபிப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தூதரை வந்து நபி என்று மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் செய்யறாண்ட சில விஞ்ஞான உண்மைகளை எல்லாம் குரான்ல சொல்றான். எதுக்காக சொல்றான்? இவர் எழுத படிக்க தெரியாதவர். யாருக்கு இந்த குரான் அருளப்பட்டதோ அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது, ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி அறியாமை காலம் இருண்ட காலம் சொல்லப்படக்கூடிய ஒரு காலத்துல வாழ்ந்தவர், அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு விஞ்ஞானம் தெரியுமா? வானம் எப்படி படைக்கப்பட்டிருக்கு தெரியுமா? பூமி எப்படி படைக்கப்பட்டிருக்கு தெரியுமா? மழை எப்படி இறங்குகிறது என்று அவரால் சொல்ல முடியுமா? அப்ப இவருடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய அந்த கருத்துக்கள் 21 நூற்றாண்டுல விஞ்ஞானி சொல்ற மாதிரி இருக்குதுன்னு சொன்ன இந்த வேதத்தை யார் இறக்கி வைத்தான்னு கேட்டா நபிகள் நாயகத்துடைய சொந்த கருத்து இல்லை, இது இது வந்து அல்லாஹ்வுடைய வேதம் தான், அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் என்று மக்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக சில விஞ்ஞானங்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதே நேரத்தில் விஞ்ஞான புத்தகம் நினைச்சிட கூடாது, இது விஞ்ஞான புத்தகம்னு கிடையாது. அல்லாஹ் மனிதர்களுக்கு சில சான்றுகளை முன்வைக்கணும். எப்படி எல்லாம் சொல்றான்? இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிறங்க, இந்த உலகத்துல எத்தனை தனிமங்கள் இருக்கிறது, ஈயம் இருக்கிறது, அலுமினியம் இருக்கிறது, நிறைய தனிமங்கள் இருக்குதுல்ல, சோடியம் கார்பன் போன்ற இந்த தனிமங்கள் எல்லாம் உருவாக வேண்டுமையானால் அதற்கு ஏற்ற வெப்பம் பூமியில இருக்கணும். இந்த தனிமங்கள் உருவாவதற்கு ஏற்ற வெப்பம் வந்து பூமியில இருக்கிறது. ஆனால் நம்ம பயன்படுத்தக்கூடிய இரும்பு இருக்குல்ல, இரும்பை யூஸ் பண்றோம்ல, இரும்பு இல்லாமல் ஒரு நேரத்தில் நீர் இல்லாமல் உலகம் இல்லைன்னா, இப்ப இரும்பு இல்லாமல் உலகம் கிடையாது, அப்படி எல்லாத்துலயும் இரும்பு இருக்கிறது. இந்த இரும்பை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இரும்பு உருவாவதற்கு உலகத்துல இதான் இருக்குதா, பூமியில அது அந்த இரும்பு உருவாகிற அளவுக்கு வெப்பம் இருக்குதா அப்படின்னு கேட்டா இன்றைக்கு உள்ள விஞ்ஞானிகள் சொல்றாங்க, இரும்பு உருவாவதற்கான அதுக்கு தேவையான அளவுக்குள்ள வெப்பம் இருக்குல்ல, அது உலகத்துல எந்த காலத்துல இருந்ததே கிடையாது. இரும்பு இங்கேயெல்லாம் உருவாகல, இரும்பு வானத்திலிருந்தா வந்திருக்கிறது, மேல இருந்தா வந்திருக்கிறது அப்படின்னு இன்றைக்கு நவீன உலகத்துல வாழக்கூடிய விஞ்ஞானிகள் சொல்றாங்க, நாசா விஞ்ஞானிகள் சொல்றாங்க. சூரிய குடும்பம் இருக்கிற சூரியன், அதை சுற்றி இருக்கிற கோள்கள் இருக்குல்ல, இதனுடைய மொத்த ஆற்றலையும் பயன்படுத்தினால் இரும்புனுடைய ஒரு அணுவை கூட உண்டாக்க முடியாது. இரும்புனுடைய ஒரு அணுவை உண்டாக்குறதுக்கு சூரிய குடும்பம் மாதிரியே இன்னும் 4 மடங்கு வேணும், இன்னொரு 4 சூரிய குடும்பம் இருந்தா தான் இரும்புனுடைய ஒரு அணுவை உண்டாக்க முடியும். அதனால சூரிய குடும்பத்திலையும் இந்த இரும்பு உருவாகல,
இந்த இரும்பு பூமியிலே கிடையாது, வேற எங்க இருந்து வந்துச்சு? இது பல கோடி வருடங்களாக வான்வெளியில 30 கோடி டிகிரி வெப்பமுடைய எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறது, அந்த நட்சத்திரங்கள் இருந்து விழக்கூடிய மின் கற்கள், எரி கற்கள் அல்லது வால் நட்சத்திரம் அது பூமியை நோக்கி வருகிறது. வரக்கூடிய நேரத்தில் வளிமண்டலத்தில் அது தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கேயே எரிக்கப்பட்டு சாம்பலா வந்து விழுவுது, துகள்களாக தூள்களாக வந்து விழுவுது. பல கோடி வருடங்களாக அந்த பூமியில விழுந்த அந்த துகள்கள் இருக்கல, அந்த துகள்களைத்தான் நம்ம இரும்பை எடுத்து பயன்படுத்துகிறோம் என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். இது நபிகள் ஆயத்துக்கு தெரியுமா? வானத்திலிருந்து இரும்பு வருது என்று கடந்த நூற்றாண்டுல கூட சொல்லியிருக்க மாட்டார்கள். அப்ப கடந்த நூற்றாண்டுல தெரியாத விஷயங்கள்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வான்ஜல்னல் ஹதீத ஃபீஹி பாஸுன் ஷதீதுன் வ மனாஃபிஉல் லின்நாஸ், இரும்பை நாம் தான் இறக்கினோம். அல்லாஹ்னு சொல்றான், இரும்பு பூமியில இல்ல, இரும்பு அங்கிருந்து நம்ம தான் இறக்கணும். தராசு அங்கிருந்து வந்தது, இரும்பு நம்ம தான் இறக்கணும் அப்படின்னு அல்லாஹ். இதுல ஏராளமான ஆற்றல்கள், கடுமையான ஆற்றல்கள் இருக்கிறது, மக்களுக்கு நிறைய பயன்கள் இருக்கிறது அப்படின்னு இரும்பு வந்து வானத்திலிருந்து இறக்கப்பட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன்ல இருக்குன்னு சொன்னா, இது அல்லாஹ்வுடைய வார்த்தைங்கிறதுக்கு ஒரு சான்றா இல்லையா? இது நபிகள் நாயகத்துடைய சொந்த கருத்தா? அதே மாதிரி திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் வந்து எப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான், இந்த பூமியை பற்றி அல்லாஹ் சொல்றான். பூமியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த பூமியுமே இது வந்து ஒரு திடப்பொருள் அப்படின்னு தான் மனுஷன் ரொம்ப காலமா அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தான். இதை வந்து என்ன செய்யறான்னு கேட்டா, பூமிங்கிற மொத்த ஒரு திடப்பொருள். இப்ப வானத்தை ஆராய்ச்சி பண்ணல, வானத்தை ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு பூமிக்குள்ள மனுஷன் ஆராய்ச்சி பண்ணல. பூமியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது? இந்த பூமியில அடுக்குகள் இருக்கிறது, வானத்திலயும் நிறைய அடுக்குகள் இருக்கிறது, பூமியில நிறைய அடுக்குகள் இருக்கிறது அப்படின்னு ரொம்ப லேட்டஸ்டா இருந்தது என்ன செய்யறான்னு கேட்டா, மனுஷன் கண்டுபிடிக்கலாம். அதுல 4 அடுக்கு ரொம்ப முக்கியமானது, இன்னர் கோன் இருக்கிறது, அவுட்டர் கோன் இருக்கிறது, அதே மாதிரி இந்த பூமியில மேண்டில் இருக்கிறது, கிரஸ்டன் இருக்கிறது. இந்த 4 அடுக்குகள் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு இன்றைக்கு உள்ள விஞ்ஞானிகள் பூமிக்கு கீழே அடுக்குகள் இருக்கிறது என்று இப்பதான் கண்டுபிடிக்கலாம். திருமறை குர்ஆன் சொல்கிறது பாருங்க, அல்லாஹ் உள்ளது கலக்க சபா சமாவாத்தின் வமினல் அருளி மிசுல குண்ண, வானங்களை 7 வானமாக அல்ல படைத்திருக்கிறான். அடுக்கடுக்காக வானம் படைக்கப்பட்டிருக்கிறது, அதே மாதிரி பூமியை படைத்திருக்கிறான். பூமி 7 இல்ல, பூமியில அடுக்கல் இருக்கிறான். வானம் எப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதோ இதே மாதிரி பூமியில அடுக்கல் இருக்கிறது அப்படின்னு குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். அப்ப பூமிக்கு அடியில போய் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு அறிவு இன்னைக்கு கூட மனுஷனுக்கு இல்ல. இன்னைக்கு கூட என்ன செய்யல, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல 9 கிலோமீட்டர் அளவுக்குள்ள உள்ள போகல. அப்ப அந்த மாதிரி ஒரு வானத்துக்கு மேல போன அளவுக்கு பூமிக்கு உள்ள எல்லாம் போய் மனுஷன் ஆராய்ச்சி பண்ணல. அந்த மாதிரி ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எல்லாம் பூமியை ஒரு கபர் குழி தோன்றதுக்கு தோண்டியிருப்பார்களே தவிர வேற ஏதாவது பூமியில ஆராய்ச்சி நடந்துச்சா? பூமியில அடுக்குகள் இருக்கிறது என்று நபிகள் நாயகத்துக்கு வழங்கப்பட்ட குர்ஆன்ல இருக்குன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை நிரூபிக்கக்கூடிய ஒரு ஆதாரமாக திருமறை குர்ஆன் இருக்கிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்ட்ட இருந்து வந்த மார்க்கம் நம்ம நம்புறோமே, எப்படி நம்புற நிறைய பேரு, நம்ம அப்ப முப்பாட்டன்ல இந்த மார்க்கத்தில் இருந்தாங்க, அதனால இருக்கிற மனசு எடுக்கிறோம், அதனால இருக்க கூடாது. அதனால இருந்த அப்ப முப்பாட்டை மாறிப்பட்டு நம்மளும் மாறி போயிரும், நம்ம சொந்தக்காரர்களும் சேர்ந்து வேற ஒரு மதத்துக்கு மாறினார்கள் என்ன நம்ம மாறிடலாமா? இந்த வேதம் அல்லாஹ்வுடைய வேதம் என்பதை நம்ம விளங்கி நம்பணும். இது அல்லாஹ்வுடைய கருத்துக்கள் தான், நம்ம மார்க்கத்தை தவிர வேற எந்த மார்க்கமும் இறைவன் இருந்து அருளப்படல அப்படிங்கிற மாதிரி இந்த மார்க்கத்தை விளங்கணும். அதே மாதிரி வந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல முடியுமான்னு பாருங்க. இப்ப மனுஷனுக்கு வந்து மனுஷனுடைய மூளை இருக்குல்ல, இந்த மூளையை பொறுத்த வரைக்கும் ஒரு நேரத்தில் என்ன பண்ண கேட்டா, விதியெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு, விதியெல்லாம் ஒண்ணு இல்ல, மனுஷன் வந்து அவன் தான் முடிவு பண்றான் நாளைக்கு என்ன செய்ய வேண்டிய என்பதை அவன் தான் முடிவு பண்றான்னு தவிர விதியெல்லாம் ஒண்ணு கிடையாதுன்னா. இன்னைக்கு என்னன்னு கேட்டா, விதியெல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சான். விதி இருக்குது, எப்படி இருக்குது? மனுஷனுடைய மூளையிலே புரோகிராம் பண்ணி வைக்கப்பட்டிருக்குது. அவன் பிறக்கும் போது அவன் படைக்கப்படும் பொழுது மூளையில புரோகிராம் பண்ணப்பட்டிருக்கு. மனுஷனுடைய அந்த மூளையினுடைய முற்பகுதி இருக்குல்ல, மனுஷனுடைய மூளையில ஒரு பகுதி, இந்த முன்னால் இருக்கக்கூடிய பகுதி இருக்குல்ல, இது வந்து இதுலதான் வந்து உணர்ச்சி வசப்படுறான் மனுஷன். மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய முன்கோபம், மனுஷன் உணர்ச்சி வசப்படுறது, அதே மாதிரி தப்பான வழியில போக அவனை தூண்டுறது, இதெல்லாம் இந்த முன்னெற்றியில் இருக்கக்கூடிய மூளை இருக்கு இல்லையா, இந்த பகுதி தான் அவனை தப்பு செய்ய தூண்டுகிறது. இது சில பேருக்கு நிறைய வேலை செய்யுது, சில பேருக்கு வந்து அது கம்மியா வேலை செய்யுது. அது கம்மியா வேலை செய்யறதுனால அவன் நல்லவனா இருக்கிறான், நிறைய தன்னுடைய வேலையை தொடர்ந்து செய்யுமையானால் அவன் கெட்டவனா இருக்கிறான்.
ஒரு மனுஷன் திருந்து நினைத்தால் கூட அவன் மூளையிலே இறைவன் புரோகிராம் பண்ணி இறைவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். விஞ்ஞானி என்ன பண்றாங்க ஆராய்ச்சியாளர்கள், இதை இறைவன் உண்டாக்கிருக்கிறான்னு நம்ப மாட்டேங்கிறான். ஆனா கண்டிப்பா மூளையில புரோகிராம் பண்ணிருக்கு. இப்படிங்கிறான் இந்த முன்னெற்றியில் இருக்கக்கூடிய மூளை இருக்குல்ல, இதுதான் பொய் சொல்ல தூண்டுகிறது, இதுதான் மனிதன் தவறளிப்பதற்கு காரணமா இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு என்ன செய்யறான், மூளையை படம் பிடிச்சு இன்னைக்கு சொல்லி காட்டுறான். திருமறை குரான் சொல்லுகிறது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல காபத்துல்லாவுல துழுது கொண்டிருக்கும் பொழுது அவங்க மேல ஒட்டை குடலை போட்டு ஒரு கூட்டம் சிரிக்கிறது, கைவிட்டு சிரிக்கிறாங்க. ஒட்டை குடல் மலை குடலை கொண்டு போய் போட்ட நபிகள் நாயகத்தால எந்திரிக்க முடியல, கஷ்டப்படுகிறார்கள். அப்ப அவங்கள கேவலப்படுத்தி விட்டோம், அசிங்கப்படுத்தி விட்டோம் என்று துழுவுறதை தடுக்கக்கூடிய ஒரு வேலையை ஒரு கூட்டம் செய்கிறது. இந்த நேரத்தில் அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான், ஆராய்த்தல்லது என்ன அப்தன் இதா செல்லா, ஒரு அடியார் துழும் பொழுது அவரை தடுக்கிறான் நபினி அவனை பாத்தியா, ஆராய்த்தின் கான் அழல் ஹுதாவு அமரபி தக்குவா, அவர் நேரான வழியில் இருக்கிறார், இறையச்சத்தை போதிக்கிறார், அப்படி இருந்தும் தடுக்கிறான். எதுக்கு தடுக்கிறான், வரட்சணை வாங்கினார் தடுக்கல, வட்டி வாங்குறாரு தடுக்கல, துழுவ வரக்கூடிய சினிமா பார்த்தாரு தடுக்கல, பொய் சொல்றாரு தடுக்கல, நேர் வழியில் இருக்கிறாரு, இறையச்சத்தை போதிக்கிறாரு, நல்ல மனிதரா இருக்கும் போது அவர் போய் தடுக்கிறான். எதனால தடுக்கிறான், எந்த நியாயமும் இல்லை. ஒரு நல்ல மனிதரை போய் தடுக்கிறான் அல்ல கேட்டுட்டு சொல்றான். அலம் ஏழம்பி அண்ணல்லா கையரா, அல்லா பார்க்கிறான் என்பதை இவர்கள் பயப்பட வேண்டாமா, கல்லா அப்படி கிடையாது. லயில்லம் என்தகி நஸ்வாம்பி நாசியா, நாம் இவர்கள் இந்த காரியத்திலிருந்து விலகி கொள்ளாவிட்டால், தொழுவோரை தடுக்கக்கூடிய இந்த காரியத்திலிருந்து இவர்கள் விலகி கொள்ளாவிட்டால் இவர்களுடைய முன்னெற்றி ரோமத்தை பிடித்து இழுப்போம், முன்னெற்றியை பிடித்து இழுப்போம் அப்படிங்கிற அல்ல, முன்னெற்றியை பிடித்து இழுப்போம் சொல்லும் பொழுது இந்த முன்னெற்றிக்கு அல்ல ஒரு அடைமொழி கொடுக்கிறான் பாருங்க, நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, தவறளிக்கிற பொய் சொல்லுகிற முன்னெற்றி, முன்னெற்றி தான் பொய் சொல்லுகிறது, முன்னெற்றி தான் தவறளிப்பதற்கு காரணமா இருக்கிறது. அப்ப தவறளிக்கிற பொய் சொல்லுகிற முன்னெற்றியை பிடிச்சு இழுக்கும், முன்னெற்றி எப்படி பொய் சொல்லும், முன்னெற்றி எப்படி தவறு செய்யும், அந்த காலத்தில் மனுஷன் நினைச்சிருப்பான்ல, இந்த காலத்தில் உள்ள மனுஷன் மூளைய படம் எடுத்து மூளையை பத்தி ஆராய்ச்சி பண்றான்ல, இந்த உலகம் இந்த காலத்தில் சொல்ல முடியும், இந்த முன்னெற்றியில உள்ள அந்த மூளை தான் பொய் சொல்ல தூண்டுகிறது, அதுதான் மனுஷன் கெட்டவனா இருப்பதற்கு காரணமா இருக்கிறது அப்படின்னு இன்றைக்கு விஞ்ஞானி சொல்ற பாருங்க. இந்த விஷயத்தை திருமறை குர்ஆன் சொல்லுது, மூளை வந்து அந்த மூளைக்கு அல்ல அரைமொழி கொடுக்கறான், முன்னெற்றிக்கு அரைமொழி கொடுக்கறான். எப்படிப்பட்ட முன்னெற்றி, தவறளிக்கிறது பொய் சொல்லுது அப்படின்ற ஒரு முன்னெற்றிக்கு அந்த மூளைக்கு அல்ல ஒரு அரைமொழி கொடுக்கறான்டா. இது மூளையை படைத்தவனை தவிர வேற யாரால இந்த மாதிரி சொல்ல முடியும். அதே மாதிரி அல்ல, வானத்திலும் தண்ணி வருது, இந்த தண்ணீரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காலமா அந்த தண்ணீரை பொறுத்த வரைக்கும் மனுஷன் எப்படி நினைச்சிருந்தான், அதாவது பூமியில இருக்கக்கூடிய தண்ணி இருக்குல்ல, பூமியில பூமியினுடைய மேற்பரப்புல எப்படி தண்ணி இருக்குதோ ஆறுகள் இருக்கிறதோ பூமியினுடைய கீழ்ப்பகுதியிலையும் ஆறுகள் இருக்கிறது, நிறைய தண்ணீர் வருகிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அது கடல்ல உள்ள தண்ணி தான் மணல் வழியே உள்ள இறங்கிறது, இதனாலதான் பூமிக்கு அடியில் ஆறுகள் இருக்கிறது என்று அப்படிதான் ரொம்ப காலமா மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். கிபி 1580 தான் இதை கண்டுபிடிக்கிறா, கடல்ல உள்ள தண்ணி எல்லாம் வந்து உள்ள வரல, தண்ணி எப்படி பூமியில நிலத்தடியில எப்படி நிற்குன்னு கேட்டா வானத்திலிருந்து வருகிறது, வானத்திலிருந்து மழை பெய்யும் பொழுது பூமியில ஆங்காங்கே அது உறிஞ்சப்பட்டு அது பூமியில தேங்கி இருக்கிறது, அதுதான் நிலத்தடி நீருக்கு காரணமே தவிர கடல்ல இருந்து வரல அப்படின்னு 1880 கண்டுபிடிக்கலாம். இத திருமறை குர்ஆன் சொல்கிறது, வான்சல்நாமின சமாய் மாம்பி கதரின், ஒரு குறிப்பிட்ட அளவு வானத்திலிருந்து நாம் தண்ணீரை இறக்குகிறோம், ஃபாஸ்கன் நாகபில் அருள், பூமியில் அதை தங்க வைக்கிறோம், வயின்ன அலா தகாபில் காதிரும், நாம் நினைத்தால் அதை போக்கிவிட முடியும், ஒண்ணுமே இல்லாம உப்பாக ஆக்க முடியும். இப்படி நல்லா செய்யறா, வானத்திலிருந்து தண்ணியை இறக்கி நான் தான் அதுல தங்க வைக்கிறேன், கடல்ல இருந்து போய் தங்கல தண்ணி நிலத்தடியில நீர் இருக்குன்னு சொன்னா வானத்திலிருந்து நான் இறக்கி அதுதான் பூமியில தங்குகிறது, அதை நீ சேவ் பண்ணிக்க, நீ சேமிச்சுக்க விட்டுறாத, இப்படி நல்லா செய்யறா, நிலத்தடி நீர் வந்து வானத்திலிருந்து வருகிறது இப்படி நல்லா சொல்றான்டா. இது வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தையா இல்லையா, இது மனுஷனுடைய கருத்து, அந்த காலத்துல இதெல்லாம் கற்பனையில சொல்லக்கூடிய வார்த்தையா. அதே மாதிரி மழையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுற, மழை பெய்யுதுல, மழை எப்படி பெய்யுது, பூமியில் இருக்கக்கூடிய அந்த நீர்களை எல்லாம் நீராவியாக சூரியன் எடுத்து வச்சு என்ன பண்ணுது, அதை தேக்கி வைக்குது, மேகங்களாக அந்தரத்தில் அப்படி மிதக்க வைக்குது. இந்த மேகங்களாக நீராவியாக இருக்கக்கூடிய அந்த நீராவி எல்லாம் என்ன செய்யறா, உன்னோட ஒன்று அப்படி சேர்க்கப்படுது, நீராவி ஒன்றோட ஒன்று இழுக்கப்பட்டு அது மேகங்களாக ஆக்கப்பட்டு அந்த நீராவி அப்படி அடுக்கி வைக்கப்படுது, பனிக்கட்டி மாதிரி அது ஆகி அந்த பனிக்கட்டி வந்து ஒரு மலை அளவுக்கு, எந்த அளவுக்கு கேட்டா 1000 அடியிலிருந்து 30,000 அடி வரைக்கும்
கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் உலகத்திலே மிகப்பெரிய மலை இமயமலை அது 9 கிலோமீட்டர் இந்த இமயமலை அளவுக்கு பனிக்கட்டிகள் மாதிரி அது அடுக்கி வைக்கப்பட்டு பிறகு மின்காந்த தூண்டுதலால் மின்னல் வெட்டுதா இல்லையா அதனுடைய தூண்டுதலால பனிக்கட்டிகள் உருகி மலையை பெய்யுது அப்படின்னு மலை வரக்கூடிய அந்த ரகசியத்தை விஞ்ஞானிகள் சொல்றாங்க மலை எப்படி வருதுன்னா நீராவியை வந்து சூரியன் இழுத்து வைத்து அது ஒன்றோட ஒன்று இழுக்கப்பட்டு மலைகளாக ஆக்கப்பட்டு அப்புறம் இந்த மின்காந்த தூண்டுதலால் மழை பெய்யுது என்று இன்றைக்கு விஞ்ஞானி சொல்ற பாருங்க இதை திருமறை குரான் சொல்கிறது அளம் தர அண்ணல்லாக யுஸ்ஜி சகாபன் நபியை நீ பார்க்கவில்லையா நீ சிந்திக்க மாட்டீர்களா அல்லாஹ் மேகத்தை இழுக்கிறான் சும்மா யுவல்லிஃபு பைனஹு பிறகு அதை ஒன்றாக இணைக்கிறான் சும்மா எஜாலுஹு ருக்காமா பிறகு அதை அடுக்குகளாக ஆக்குகிறான் அதற்கு இடையில இருந்து மலை கொட்டுவதை நீ பார்க்கிறாய் வானத்தில் இருந்து அதில் உள்ள மலைகளில் இருந்து ஆழங்கட்டி அல்ல இறக்குகிறான் பனிக்கட்டி இருக்கிற வானத்தில் மலை இருக்கிறது மேகங்கள் வந்து மலையாக அந்த பனிக்கட்டியை வந்து அடுக்கி வைக்கிறது அது செங்குத்தாக அடுக்கி வைக்கப்பட்டு அதுல இருந்து மலையை இறக்குகிறோம் ஆராய்ச்சியும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்திலிருந்து மலை எப்படி வருகிறது அப்படின்னு சொல்றாங்கன்னா இது கண்டிப்பா மனித கருத்து கிடையாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் இந்த இஸ்லாம் இறைவன் தான் வந்திருக்கிறது இந்த வேதம் இறைவனால தான் நல்லப்பட்டிருக்கிறது என்பதற்கு இந்த திருமறை குரான் ஒரு ஆதாரமா இருக்கிறது அப்ப அப்படிப்பட்ட ஒரு அற்புத வேதமாக இந்த திருமறை குரான் இருக்கிறது இந்த குரானை முஸ்லிம்கள் ஒரு அற்புத வேதமாக ஏற்றுக்கொண்டு அதை நம்பி முஸ்லிம் அல்லாத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஆனா முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க குரான்ல அற்புதம்லாம் இல்ல அற்புதம்டா விளங்கணும்ல விளங்காதுன்னு நினைச்சிருக்கிறாங்க அப்படி விளங்காத வகையில் அல்லாஹ் குர்ஆனை வைக்கல எத்தனை விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் குர்ஆனை பார்த்து இஸ்லாத்துக்கு வருகிறார்கள் மூலதை பார்த்து வரல தாலிம் தொகுப்பு பார்த்து வரல அப்படின்னு செய்யறாங்க சொல்லுவாங்க அந்த காலத்தில் அவுளியாக்கள் இஸ்லாத்தை சொல்லி தான் வந்தாங்களே எல்லாரும் அவுளியாக்களுடைய அற்புதத்தை பார்த்து குர்ஆன் அற்புதமா இருக்குது இவன் எதை அற்புதம் அடிக்கிறான்னு தர்கால அற்புதம் இருக்குது அப்படின்னு செய்யறான் தர்கால உள்ள அற்புதத்தை பார்த்து ஏ ஆர் ரமா வந்தான் அந்த ஏ ஆர் ரமா ஒரு ஆளு அற்புதத்தை பார்த்து வந்தான் எத்தனை பேர் தர்கால ஒண்ணுமே இல்லைன்னு திரும்பி போறானே ஒவ்வொரு தர்கா தர்காவை டிரான்ஸ்பர் ஆகுறானே ஒரு தர்காவில் போய் நடக்கல இன்னொரு தர்காவுக்கு போறான் அங்க போய் ஒன்னு கிடைக்கல இன்னொரு தர்காவுக்கு போறான் இப்படி தர்கா தர்கா டிரான்ஸ்பர் ஆகி வாய முடிவு பேசாம இருக்கான் எதுக்கா வேண்டி அவுளியம் அல்ல உள்ள பயம் அல்லாதான் குழந்தைய தருவோம் அல்லாத நோய போக்குவான்னு நம்ப வேண்டிய முஸ்லீமு தர்காக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அவுளியாக்கள் பயப்படுறான் நம்ம ஏதாவது வாயை திறந்து உள்ளதும் போச்சு என்ன பண்றது இல்லமாக்கிட்டு அவுளியா நம்மள நாசமாக்கிட்டா என்ன பண்றது இப்படின்னு தர்கால அற்புதம் இல்லைன்னு விளங்கி கொண்டு எத்தனை பேர் அமைதியா இருக்கிறான் தவிர தர்கால அற்புதம் நடக்கல உண்மையில எது அற்புதம் அல்லாஹ்வுடைய வேதமாகிய இந்த திருமறை குர்ஆன் அற்புதம் இந்த அற்புத வேதத்தை முஸ்லிம் அல்லாத மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் முஸ்லிம்கள்ட்டையும் போய் சேர்க்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த மாநாடு திருக்குறான் மாநாடு நடத்தப்பட இருக்கிறது இந்த மாநாடுக்கு முன்னதாக திருமறை குர்ஆனை முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன்